வான்மலர் நிகழ்ச்சிகளை காண காத்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நிகழ்ச்சியை காண உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களில் அநேகர் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் ஒரு சிலர் இமெயில் மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். நன்றி சொல்கின்றோம். இதுபோன்ற கடிதங்கள் மூலம்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களையும் அதன் தரத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. மாத்திரமல்ல, அநேகர் தங்களுடைய குடும்பத்தின் கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய் அனுபவங்கள் இருந்தால் அதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றீர்கள். நன்றி சொல்கின்றோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை நாங்கள் உறுதியாக அறிவிக்கின்றோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் 9:30 மணிக்கு எங்களுடைய அலுவலகத்தின் ஜெப நேரத்தில் அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜெப வேண்டுகோள்களையும் நாங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய பாதத்தில் வைத்து நாங்கள் மன்றாடுகிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களில் யாருக்காவது எங்களுடைய ஜப தேவைகள், ஜப உதவிகள் இருக்குமானால் கேளுங்கள். உங்களுக்காக ஜபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் திருத்துவ கொள்கையில் நம்பிக்கையுடையவர்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பதிலே நம்பிக்கையுடையவர்கள். அது குறித்த எல்லா தத்துவத்தையும் இறை விளக்கங்களையும் திருச்சபைகளிலும் இறை அறிஞர்களின் அருளுரைகள் மூலமாக நாம் அறிந்தவர்கள். 3:1, 3:1 என்கிற எல்லா தத்துவமும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மூன்றையும் எப்படி நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது இந்த மூன்றையும் எப்படி நான் முக்கியப்படுத்த வேண்டும், எப்பொழுது இதை குறித்து நான் தெளிவு பெற வேண்டும்,
அப்படின்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிலர் கூட சொல்லுவாங்க, ஜபம் பண்ணும்போது நேராக இயேசு சாமிக்கிட்ட ஜபம் பண்ணக்கூடாது, இயேசு சுவாமி மூலமாக பிதாவிடத்தில் நாம் கேட்கணும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சாமியே சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மூன்றை குறித்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பெற வேண்டிய தெளிவு என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசப்போகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று வகையான வாழ்க்கை இருக்குது. ஒன்று, இப்போ நான் இருக்கிறேன்னா மை பர்சனல் லைஃப், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தோடு சேர்ந்திருக்கிற வாழ்க்கை. ரெண்டாவது, என்னுடைய குடும்பம் சமூகத்தில் பெற்றிருக்கிற இடம், சமூக வாழ்க்கை. ஆக தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. என்னுடைய பர்சனல் லைஃப், அப்புறம் என்னுடைய பார்ட்டிசிபேஷன் இன் த ஃபேமிலி, மூணாவது என்னுடைய ஃபேமிலியுடைய ரோல் இன் த சொசைட்டி. இந்த மூன்றும் இருக்கிறது. இந்த மூன்றிலேயும் இந்த மூன்றும் நமக்கு வழிநடத்தப்படுகிறது. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை படைத்தவர் யார்? பிதா இந்த உலகத்தில் படைத்தார். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிதாவே என்ன தான் நீங்கள் படைச்சிங்க, என்னுடைய வழி நடத்துங்க. பிதாவை நோக்கி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக, உயர்வுகளுக்காக, நிறை குறைவுகளுக்காக பிதாவை நோக்கி மன்றாடுவது என்னுடைய கடமை. இந்த குமாரன் குடும்ப வாழ்க்கையில் நான் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகியல் வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தான் நமக்கு மிகச்சிறந்த உதாரணம். எனவே குடும்ப வாழ்க்கையிலே ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு அண்ணனாக, ஒரு உறவினராக, ஒரு நண்பராக, குடும்ப வாழ்க்கையிலே என்னுடைய வேலையை செய்வதற்கு எனக்கு எது ரோல் மாடல்? இயேசு கிறிஸ்துவனுடைய முழு வாழ்க்கையும் ரோல் மாடல். ரெண்டாவது, உலகத்தில் சமுதாயத்தில் நான் வாழ்வதற்கு எனக்கு எது தேவை? பரிசுத்தாவியனுடைய வழிநடத்துதல் தேவை. இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது, சிக்கல் வருது. அன்றாடம் என்னை பாவம் செய்ய தூண்டுகிற அநேக சாத்தான்கள் என்னை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. அவைகளில் ஒரு கிறிஸ்தவ மனிதனாக இந்த சமூகத்தில் நிறைவான பூரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு எது தேவை? பரிசுத்தாவினுடைய வல்லமை தேவை. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த மூன்றும் எவ்விடத்திலே நமக்கு முழுமையாய் நிறைவடைகிறது என்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை, இந்த மூன்றிலேயும் நான் வெற்றி பெற இந்த மூன்றும் எனக்கு துணை புரிகிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். நமது பிதாவாகிய கடவுளின் கிருபை, குமாரனின் அன்பு, தூய ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் கடவுளின் வார்த்தைக்கு அடித்தளமாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமங்களின் புத்தகம் 19:3-5 அது இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தேவனிடத்தில் ஏறிப்போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததை நான் உங்களுக்கு கழுகுகளின் மேல் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடியே கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களேயானால் சகல ஜனங்களிலும் நீங்களாக எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்பது. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிற ஏராளமான வார்த்தைகளில் ஒரு முக்கியமான வார்த்தை உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தொடர்ந்து அந்த பதமானது வந்து கொண்டே இருக்கும். வழக்கமாக அந்த உடன்படிக்கை என்கிறதை அரச உடன்படிக்கை, ஆசாரியரின் உடன்படிக்கை, அனைவருக்கும் உகந்த உடன்படிக்கை என்றாய் நாம் அதை பிரித்து கொள்ள முடியும். ராஜாவின் உடன்படிக்கை என்று சொன்னால், ராஜாவானவன் ஒரு சாமானியமான யாரோ ஒரு மனிதனோடு அவன் செய்து கொள்கிற ஒரு உடன்படிக்கை. ஆசாரியன் செய்கிற உடன்படிக்கை கடவுளுக்கு மனுஷருக்கும் இடையே இருந்து அவன் செய்கிற ஒரு உடன்படிக்கை. சாமானியமான உடன்படிக்கை நாம் எல்லாரும் ஒரு நண்பனுக்கு நண்பன் பேசிக் கொள்கிறோமே, ஒன்றை ஏதோ ஒரு பொருத்தனை செய்து கொள்கிறோமே, அதை குறிக்கிறதாக இருக்கும். இங்கே கடவுளாகிய கர்த்தர் வேதாகமத்தில் நோவாவோடு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை. ஏன்? கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் கடவுளாகிய கர்த்தர் உன்னோடு, என்னோடு, அனைவரோடும் செய்கிற புதிய உடன்படிக்கை என்று அந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டுமாக வாசித்து கொண்டே இருப்போம். அப்படியானால் நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், உடன்படிக்கை என்றால் என்ன? யாரோ ரெண்டு பேர் ஆகிலும் குறைந்தது தேவை. ரெண்டு பேர் இருந்தால்தான் ஒருவரோடு ஒருவர் அந்த உடன்படிக்கையை செய்ய முடியும். இப்படியாய் கடவுளாகி கர்த்தர் நாம் ஒவ்வொருவரோடும்
செய்கிற உடன்படிக்கை, நீ என் ஜனம், நான் உன் தெய்வம், நான் உன் கடவுள். இது கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. ஆதியாகமங்களின் புத்தகம் 17:9 கடவுள் ஆபிரகாமை பார்த்து, இதோ நீ என் உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும், நீ உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் பின் சந்ததியாரும் அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், கீழ்ப்படுகிறவன். அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ மாத்திரம் உடன்படிக்கையை கை கொண்டால் போதாது, உன் சந்ததி கை கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்படியானால் உடன்படிக்கையை நாம் கை கொள்ள வேண்டியவர்கள், கீழ்ப்படிய வேண்டியவர்கள். ஆகையினால்தான் கடவுள் அதை நமக்கு அடிக்கடி சொல்கிறார். அப்படியானால் அந்த உடன்படிக்கை செய்கிறதற்கு, கடவுளோடு செய்து கொள்கிறதற்கு எனக்கு தகுதி இல்லை. காரணம், நான் பாவ இருளிலே இருக்கிறவன், அந்தகாரத்திலே இருக்கிறவன். ஆகையினால்தான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதின முதலாம் நிருபத்தின் 2:9 நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தமது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தவரின் குணாதிசயங்களை அறிவிக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதுதான் உண்மை. நாம் சாமானியமான மக்கள் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடவுளாகிய கர்த்தர் எமோரியரை தெரிந்து கொள்ளவில்லை, எபூசியரை தெரிந்து கொள்ளவில்லை, கானானியரை தெரிந்து கொள்ளவில்லை, இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். அதற்கு காரணம், கடவுள் அவர்கள் பேரில் கொண்டிருந்த மகா பெரிய அன்பு. அந்த அன்பு தான் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு மகா பெரிய காரணம். 2வதாக, அது ஒரு ஆசாரிய உடன்படிக்கை. நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம், நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை, நான் பெற்றுக்கொண்ட அந்த இரக்கத்தை அடுத்தவர்களுக்கும் நான் அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆசாரிய ஊழியம் பரிசுத்த பிரகாரங்களில் செய்கிற ஊழியம், ஆசாரிய ஊழியம் பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை உட்கொண்டதான ஒரு ஊழியம். அப்படியானால் அழைக்கப்பட்ட மக்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனவே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசாரிய கூட்டம் என்று சொன்னால், ஒருவர் பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஒவ்வொருவருக்கும் கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மாற்றிருத்த சாஸ்திரியார் சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுவார், தட் இஸ் த ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் த பிலீவர்ஸ், ஃபார் ஆல் த பிலீவர்ஸ், எல்லா விசுவாசிகளுக்கும் ஒருவருடைய பாரங்களை பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரத்தை கடவுளாகிய கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62:12 நீங்கள் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் அவர்களுக்கு பேரிடுவார்கள். தேடி கொள்ளப்பட்டவர்கள், நீ கைவிடப்படாத ஜனம் என்று நீ பேர்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் புதிய பெயரை பெற்றவர்கள். The Lord has given you a new name, a new name. அந்த புதிய பெயருக்கு அர்த்தங்கள் இருக்குது, அந்த புதிய பெயருக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதற்கு எனக்கு தகுதி மாத்திரம் இல்லை, ஆனாலும் அந்த தகுதியை கடவுளாகிய கர்த்தர் அவர் எனக்கு இலவசமாய் தருகிறார். இது கர்த்தாவின் வாக்கு. அந்த வார்த்தையை நம்பி நம் அவருடைய மக்களாய் வாழும் பொழுது சகல விதமான இருட்டு பொல்லாப்பு எல்லாம் நம்மை விட்டு நீங்கி நாம் பரிசுத்த மக்களாய் ஆசாரிய மக்களாய் என்னென்னைக்குமாய் வாழ முடியும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பராபரனே, உம்மிடத்திலிருந்து ஏராளமான இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாங்கள், உம்மோடு நாங்கள் செய்திருக்கிற, நீர் எங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை அடிக்கடி முறித்து போட்டவர்கள். ஆனாலும் நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுதே நீர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறீர், உடன்படிக்கையை காக்கிறவராகவே இருக்கிறீர். உமக்கு நன்றியோடு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை ஏறெடுக்கிறோம். இப்போது ஆண்டவரே, நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை, பரிசுத்தமான ஜனம், உமக்கு பிரியமான பிள்ளைகள் என்று நீர் எங்களுக்கு புதிய பெயரை தந்திருக்கிறேன். தொடர்ந்து இதிலே நாங்கள் வாழவும், இதிலே நிலைத்திருக்கவும், அநேகருக்கு சாட்சியாக இருக்கவும் கர்த்தா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக.
ஆமென், ஆமென். நேயர்களே, இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தீர்கள், மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நாள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைய மீண்டும் ஜெபித்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய தினத்திற்கான கேள்வி: கர்த்தர் நம்முடன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன? விடை: 1. நான் உங்களை நேசிக்கிறேன். 2. நீ என் ஜனம், நான் உன் கடவுள். 3. உலகம் என்னுடையது. சரியான விடையெழுதும் முதல் 5 நபர்களுக்கு சிறப்பு பரிசு அனுப்பி வைக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.